Hi friends, welcome to Kavya's Thought YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செலோ 4-piece நான்ஸ்டிக் குக்வேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ அது ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். இதில் என்னென்ன இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் லிட் இருந்துச்சு. பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா பபுள் ஷீட் போட்டு ரேப் பண்ணி நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளாஸ் லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீப் ஃப்ரை பேன் இருந்துச்சு, அப்புறம் ஒரு தோசை தவா, ஒரு சாஸ் பேன். இதில் இந்த டீப் ஃப்ரை பேனுக்கு மட்டும் ஹேண்டில் வந்து ஆல்ரெடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாக்ஸ்குள்ளேயே. மற்ற தோசை தவாக்கும் சாஸ் பேனுக்கும் உள்ள ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணல, நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கான ஹேண்டில் வந்து அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க, ஸ்க்ரூவும் உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணி வெளில எடுத்துட்டோம். இதுதான் வந்து சாஸ் பேன், இப்போ இதுதான் வந்து தோசை தவா. எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வெளியில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டக்ஷன்லேயும் ஒர்க் ஆகும், கேஸ் ஸ்டவ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் டீப் ஃப்ரை பேனு. ஹேண்டில் வந்து ரிவிட்டு ஹேண்டில் இருக்குது, நீங்கள் வந்து கழட்ட முடியாது. மற்ற ரெண்டு இதுக்கும் நாங்கள் வந்து ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு, நீங்களே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சாஸ் பேனுக்கும் தோசை தவாக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கலர் வந்து ப்ளூ கலர், மொசைக் டிசைனில் இருக்குது. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ இது வந்து நல்லாயிருக்குன்றது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த யூசர் மேனுவல்லையே போட்டிருந்தது என்னென்னா உட்டன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்க்ரப்பர் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது வாஷ் பண்ணும்போதுன்னு போட்டிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இண்டக்ஷன் பாட்டம்க்காக உங்களுக்கு காமிக்கிறோம். இது சாஸ் பேன்து, இது வந்து தோசை தவா. அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பேனு, இப்போ இது உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறோம் எவ்வளோ சைஸ் இருக்குன்றது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. இப்போ இது கிளாஸ் மூடி இருக்குது, மூடியை வச்சு பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்குமே ஃபிக்ஸ் ஆகுது, இந்த டீப் ஃப்ரை பேனுக்கும் ஃபிக்ஸ் ஆகுது, சாஸ் பேனுக்கும் இந்த மூடி ஒரே மூடி ஃபிக்ஸ் ஆகுது. நல்லா பார்க்குறதுக்கு மூடி வந்து அழகாக இருக்கு. இப்போ இதை நம்ம மூணுத்தையும் சேர்த்து பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பெருசு இருக்குன்றது. சைஸ் வந்து ஓகே தான், நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இப்போ நாங்கள் மூணுத்தையுமே வச்சுருக்கோம், பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கோம். பாருங்கள் சைஸ் பாருங்கள், இதுதான் சைஸு. மூணுமே கிட்டத்தட்ட சேம் சைஸ் தான், ஒன்று மேலே ஒன்று வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.